டெய்லி சிக்கன் சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்னு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் வந்து மக்களின் அன்றாட விருப்பமான அசைவ உணவுகள்ல ஒன்றா இருக்கு. பலரும் பல்வேறு வகையில தினம்தோறும் இந்த சிக்கனை சாப்பிடுறத வழக்கமா வச்சிருக்காங்க. சிக்கனை வந்து டெய்லி சாப்பிடும் போது ஏற்படும் அதிக புரதம் ஆஸ்டியோபோரோசிஸ தடுக்கும் பனியை வந்து நிறுத்துவதால எலும்பு பிரச்சனைகள் உண்டாகும். அதே மாதிரி சிக்கன்ல இருக்கக்கூடிய அதிக கலோரி மற்றும் கொழுப்பு உடலில் தொடர்ந்தும் சேர்வதால உடல் எடை வேகமாக அதிகரிக்கும். வறுத்த சிக்கன் கறியில் உள்ள கொழுப்பு எண்ணெய் ஆகியவை உடலில் கொலஸ்ட்ரோலை அதிகப்படுத்துவதால இதய பிரச்சனைகளும் ஏற்படும். இந்த சிக்கன் கறியில் உள்ள அதிகமான வெப்பம் உடலை வந்து சூடாக்குவதுடன் பித்தம், நீர்க்கடுப்பு உள்ளிட்ட பல பிரச்சனைகளை வந்து உண்டாக்க கூடும். அதே போல இந்த சிக்கன் கறியில் உள்ள சில மூலப்பொருட்கள் பெருங்குடல் புற்றுநோயை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதால டெய்லி சாப்பிடுறத தவிர்த்து கொள்ளணும். மருந்துகள் மூலம் வளர்க்கப்படும் பாய்லர் கோழிகளை தொடர்ந்தும் உண்பதால உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சில பேர் சிக்கன் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்றவங்க வாரத்துக்கு ஒரு முறை அதிகபட்சமா 2 முறை வந்து சிக்கன் சாப்பிடலாம்.